මේ කොමිසම් සභා වාර්තාවේ නිශ්චිතව හරියට අපත් හම්බ වෙන්නේ නැති විදියට ඉරේ දාන්න යෝජනා කරන එකම කෙනා ගල්බඩුවත් ඥානසාරහම් ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவருக்கு எதிராகவும் குற்றவியல் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதேபோல ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பலரை தற்போதைய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சித்து வருகின்றார்கள். மேலும் குறித்த தாக்குதலுடன் தொடர்புடையதாக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கைகள் தொடர்ந்து மறைக்கப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. ඒක හොයාගෙන දඬුවම් කරන්න තිබ්බයි අන්තවාදයේ උගන්වන්නේ ගලබොඩත් ඥානසාර හාමුදුරුවන්ගේ පන්සල ඇතුලේ නෙවෙයි මත්‍රසහ පාසල